அடிக்கடி அளவுக்கு நன்றி. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் தொடர்ந்து நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஒத்துழைச்சிருக்கிற கோல்டன் ரேஷியோ டிமன் ஆல்சோ அதித்தி லிட்டில் ரெட் கார் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிபடி. ஏன்னா சினிமாவில் நம்ம என்ன சொல்கிறது, உள்ளே வந்து ஒரு படம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் வந்து நம்மளால் பண்ண முடியும் நிரூபித்ததுக்கப்புறம், குறிப்பாக என்னுடைய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், என்ன படம் எடுக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து படம் பண்ணியிருக்கிற இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி அதித்தி பற்றி நான் சொல்லி ஆகணும். அதித்தி வந்து ஷீ இஸ் மை பிக் ஃபேன். ஏன்னா அவங்க காலா படம் பார்த்ததுக்கப்புறம் தான் என் கூட சேர்த்து ஒர்க் பண்ணணும்னு வந்திருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் நினைக்கிறேன். காலாவுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பிடிச்சி காலான்ற ஒரு படம் நான் எடுத்ததுனால, அதுவும் அவங்க வந்து பாம்பேயில் காலாவை ட்வைஸ் இரண்டு முறை வந்து திருப்பி பார்த்துருக்காங்க. தியேட்டரில் போயிட்டு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் என்கிட்ட பேசி, அதுக்கு ஆக்சுவலி அவங்க வந்து ஒண்டர் பாரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்த டைம் அந்த வினோத் இருக்காரு, வினோத் மூலமாக என் நம்பர் வாங்கி என்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த டைம்லேருந்து நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெறுமனே வந்து கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் ஒத்து போகிற ஒரு ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாக அந்த டாக்ஸ் போயிட்டுருக்கு. இரண்டு ஆடுங்களாம் நம்ம பண்ணலாம், படம் பண்ணலாம், பல்வேறு விஷயங்களை அவங்க எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க. நிறைய புத்தகங்கள் அமைச்சிருக்காங்க. இது இந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம், அந்த ரைட்ஸ் வாங்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பரியரும் பெருமாள் அவங்க, அதுவும் அகைன் வந்து பரியரும் பெருமாள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். பரியரும் பெருமாள் பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக என்கிட்ட பேசினாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கிறப்போ நம்ம ஏன் ஒன்று சேர்ந்து படம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. நம்ம டெஃபினட்டாக பண்ணுவோம். ஆனால் என்னென்னா இதே தான், இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ப்ளஸ் வந்து கமர்ஷியல் வேல்யூ உள்ள திரைப்படங்களை நம்ம வந்து எடுக்கணும். வெறும் ஆர்டிஸ்ட் படம் எடுக்கிறதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை. மெயின் ஸ்ட்ரீமில் டிஸ்கஷன் பண்ணுற கமர்ஷியலாக, குறிப்பாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கனெக்ட் பண்ணக்கூடிய படங்களை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு இருக்குது. அந்த ஐடியாவில் இருக்கிற அதித்தி தான் இவ்வளோ பெரிய இவெண்ட்டை வந்து புஷ் பண்ணி இன்றைக்கி வந்து நிகழ்த்திருக்காங்க. அதித்தி இல்லைன்னா டெஃபினட்டாக இது நடந்திருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண ஒரு இதே மாதிரி ஒரு அஞ்சு பேரை வச்சு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமில் தான் வந்து இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேசுறதுனால வந்து அந்த அஞ்சு ப்ராஜெக்டும் அப்படியே ட்ராப் ஆச்சு. ஆனாலும் அதித்தி வந்து விடலை. வேறு இன்வெஸ்டர் வேறு ப்ரொடக்ஷனை பேசி நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமாக நடத்திருக்காங்க. குறிப்பாக சைன் பண்ணியிருக்கோம். சீக்கிரமே எல்லா ப்ராஜெக்டும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு இயக்குநர்களை வந்து நாங்கள் அஞ்சு கதைகளை கேட்டு நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இப்போ அதில் மூணு பேர் வந்து என் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் வந்து நான் படம் பார்த்து வியந்தவங்க. அதில் ஒருத்தன் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணது. அதனால் ஒரு மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சோசியலி வந்து ரொம்ப கனெக்டான ஒரு க்ரியேட்டிவ் பீப்புள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து நீலம்க்கு வந்து ரொம்ப முக்கியமான மூவாக நான் நினைக்கிறேன். வெறும் சினிமா என்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதில் நான் தொடர்ந்து கவனமாக இருக்கிறேன். அந்த வகையில் என்னோடு சேர்ந்து கோல்டன் ரேஷியோ மட்டும் வந்து லிட்டில் ரெட் கார் அந்த ப்ரொடக்ஷன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு அஞ்சு இயக்குநர்கள்கிட்ட வந்து கதை கேட்டு பேசி அவங்கள வந்து ஒத்துக்க வச்சுருக்குறோம். அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நான் இப்போது மேடைக்கு அழைக்கிறேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சென்றாண்டில் வந்தது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. நான் அந்த படம் பார்த்து உண்மையிலேயே நான் அந்த படம் பார்க்குறதுக்கு என்ன நிறைய டைம் அவர் கூப்பிட்டுருக்காரு. ஆனால் என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் நாளைக்கு ரிலீஸ் அப்படின்றப்போ தான் நான் அந்த படம் பார்த்தேன். உண்மையில் நான் பயங்கரமாக நெகிழ்ந்து போனேன் அந்த ஒர்க்கை பார்த்து. மலையையும் அங்கே இருக்கிற மக்களையும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் பதிவு செஞ்சு அது மக்களும் அக்செப்ட் பண்ணாங்கல்ல, அது மிக முக்கியமான ஒரு வேல்யூவான விஷயமாக எனக்கு தோணுச்சு.
அவர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிட்டே இருந்தேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், எங்களுக்கு நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு, இந்த நிறுவனத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்ட லெனின் பாரதி. நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல பெரிய ஆர்வம் இல்லாமல் இருந்தப்போ மாரி செல்வராஜ் வந்து என்கிட்ட நம்ம படம் பண்ணலானான்னு சொல்லிட்டு வந்தான். அவன் சொன்ன கதை வந்து அந்தளவுக்கு செம சூப்பராக இருக்குது. பெருசாக நம்பிக்கையோடு எடுத்த படம், மக்களும் பெரும் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம் விட கமர்ஷியலி அக்ளைம் படமும் கூடாது, உலக அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது. எனக்கு அந்த படைப்பு மூலமாக மாரி செல்வராஜ் ரொம்ப பயங்கரமாக விரிஞ்சு நிற்கிறான். மாரி செல்வராஜோட சேர்ந்து அடுத்த படம் பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப விருப்பமானது, மாரி செல்வராஜுக்கும் அது விருப்பம் அப்படி. அதனால் நானும் மாரி செல்வராஜும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஆல்சோ அதித்திக்கும் மாரி செல்வராஜோட ஒர்க் பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ கோல்டன் ரேஷியோ, அவங்க வந்து கிரிட்டிக் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷம். ஆக்சுவலி மாரிக்கு இந்த படம் பண்ணுறேன்னு தெரியாது அவங்களுக்கு, ஆனால் அவங்க ஒரு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு அதில் வந்து மாரி செல்வராஜுக்கு பரியரம் பெருமாளுக்கு வந்து பெஸ்ட் கிரிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க மாரி செல்வராஜ். நான் வெங்கட்பிரபு சார் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ நான் அண்ணாண்ணான்னு கூப்பிட்டு வருவார். நானும் அவரும் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் வெங்கட்பிரபு சார்கிட்ட சென்னை 28 சரோஜா கோவா, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் கூப்பிட்டேன் ரஜினி சார் படம் ஆரம்பிக்கிறப்போ நான் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்கூட வந்து ஒர்க் பண்ணார். அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணுறது, ஏற்கனவே நம்ம அவரும் நானும் சேர்ந்து படம் பண்ணுறதா ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, அதோட அவரையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம்னு நான் நினச்சேன். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்கிறது கதைகள் கொண்டவர். உண்மையிலே வந்து அவருடைய கதை இந்த தொகுப்புலேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமானது, ரொம்ப இலிரியஸாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு வேற ஒரு கதை சொல்கிறதுல வந்து அந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படம் வரப்போ டெஃபினட்டாக நீங்கள் அதை பார்த்து ரசிப்பீங்க. அவர் பேர் வந்து சுரேஷ் மாரி. சுரேஷ்